வணக்கம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படம் வந்தால் எல்லோருக்குமே கொண்டாட்டம் தான். குறிப்பாக நம்ம தியேட்டர்காரங்களுக்கு ரொம்பவே கொண்டாட்டம். ஏன்னா இப்போ வர நிறைய படங்களில் தியேட்டர்காரங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்குதா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் தலைவர் படங்கள் வந்தால் கன்ஃபார்மாக தியேட்டர்காரங்களுக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே கொஞ்சம் உற்சாகமாயிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம திருநெல்வேலியில் ராம் முத்துராம் சினிமாஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து தலைவர் படம் வெளியானாலே போதும் ஒரு திருவிழா போல் கொண்டாடுவாங்க. ஸோ ரசிகர்களும் சரி அந்த தியேட்டர்காரங்களும் சரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க ரசிகர்களுக்கு. அந்த கொண்டாட்டங்கள்லையும் அவங்களும் கலந்துக்குவாங்க. நேற்று வந்து நம்ம தலைவரின் அநாத்த படத்தோட மோஷன் போஸ்டர் வெளியாச்சு இல்லையா, அந்த மோஷன் போஸ்டரையும் இவங்க வந்து தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு உறுதிப்படுத்தும் மெசேஜையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அநாத்த தீபாவளி முதல் உங்கள் ராம் சினிமாஸில் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா அநாத்தவை புக் பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நடிகர்களின் படங்களுக்கு வந்து அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணி ப்ளே பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் சரி இந்த படத்தை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு விநியோகஸ்தர்கள் தியேட்டர்காரங்கள்லாம் யோசிப்பாங்க. பட் நம்ம தலைவரோட ஃபஸ்ட் லுக்கை பார்த்தாலே போதும், எல்லாருமே ஃபஸ்ட் லுக்கை கூட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் அதை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா தியேட்டர்லேயும் நம்ம தலைவர் படம் தான் ஓடும். ஸோ இவங்க வந்து கன்ஃபார்மாக தீபாவளிக்கு அண்ணாத்தவை உங்கள் ராம் முத்ராம் சினிமாஸில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா அண்ணாத்த மோஷன் போஸ்டர் பிஜிஎம் இன் போத் டைட்டில் மோஷன் போஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் ஃப்ரம் இமான், ரியலி எக்ஸைட்டட் ஆஃப்டர் வாட்சிங் இன் பிக் ஸ்க்ரீன், அவைட்டிங் டு செலிப்ரேட் த தலைவர்ஸ் வாக் வித் இமான் சாங்ஸ் அப்படின்னு ராம் முத்துராம் சினிமாஸோட ஓனர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ரசிகர்கள் தான் வெறித்தனமாக காத்துட்ருப்பாங்க, ஆனால் தியேட்டர்காரங்களே ஒரு நடிகரின் படத்துக்காக இந்த மாதிரி வெறித்தனமாக தலைவர் ஸ்வாக பார்க்கணும் அப்படின்னு காத்திருக்காங்கன்னா அது நம்ம தலைவருக்கு மட்டும்தான் நடக்கும். இந்த வருஷம் கண்டிப்பாக அது அண்ணாத்த தீபாவளியாக தான் இருக்கும். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.